ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பிளஸ்ஸி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, கடல் உணவுகளில் ஒன்றான இறால், இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த இறால் தொக்கு வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவுங்க இந்த இறால் தொக்கு. அப்படிப்பட்ட இந்த இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இறால் தொக்குக்கு நீங்கள் வந்து இறால் இப்படி நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு அரை கிலோ இறால் எடுத்துருக்குறோம். இந்த இறால் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது அந்த மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு அது உள்ளே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அந்த நரம்பை வந்து நீங்கள் ஒரு பிளேட்லேயோ லைட்டாக சென்டரில் கீறிட்டு அந்த நரம்பை எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து செய்யும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நரம்பு எடுக்கலைன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மையோடு இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இறால் தொக்குக்கு நல்லெண்ணெய் நாங்கள் இன்றைக்கி ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. மூணு ஸ்பூன் ஊற்றி நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு ஆயில். இப்போ நம்ம வந்து ஆயில் காஞ்சதும் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அது சோம்பு வந்து நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ண வெங்காயத்தை நல்லா இந்த ஆயிலில் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதை இப்போ நல்லா வதங்கி அது பொன்னிறமாக மாறணுங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து நீங்கள் இதில் வந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வரமிளகா வந்து நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு வரமிளகா மட்டும் போடுறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி. பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்குங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து காரம் உங்களுக்கு நான் குருமிளகு பொடியும் இதில் ஆட் பண்ண போகிறேன், அதனால் கார அளவாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்குங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா கட் பண்ணி வணக்கி விடுங்க. போட்டு நல்லா வதங்கணும். இந்த தக்காளி நல்லாவே வெந்துடணும் இந்த ஆயிலில். அந்த தொக்கு வந்து நல்லா வந்து இந்த ஆயிலையே இந்த போடுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பொடிகளையெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம். பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி ஒரு 1.5 டீஸ்பூனு, மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம அந்த வணங்குற இதுலேயே போட்டு நல்லா வணக்கி பாருங்கள். தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ போட்டு நல்லா வணக்கி விடலாம். இது மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்குங்க. இது கூடயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம தனியாக அரைச்சி வச்சதை அதை வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நல்லா இதெல்லாமே நல்லா வந்து வணங்கிடுச்சு, நல்லா வெந்துருச்சு இந்த மசாலா இதெல்லாமே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கழுவி வச்ச இறாலை வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த இறால் வந்து நீங்கள் கழுவும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கழுவுனீங்கன்னா அதில் உள்ள கிருமிகள்லாம் ஏதாவது தேவையில்லாத கிருமிகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து அழிஞ்சிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு அசைவ உணவுகளாக இருந்தாலும் நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டு கழுவும்போது அது வந்து உங்களுக்கு அதில் உள்ள தேவையில்லாத கிருமிகளெல்லாம் செத்துரும். அதுக்காகத்தான்
நீங்கள் அது வந்து ஒரு கிருமி நாசினி மஞ்சள் மஞ்சளை இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த மசாலாவில் நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு நம்ம குருமிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு குருமிளகு பொடி நிறைய போடணும்னு நினைக்கிறவங்க மிளகாய் பொடி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கூட நீங்கள் குருமிளகு பொடி ஒரு டீஸ்பூனாக போட்டுக்கலாம். இப்போ குருமிளகு பொடி நம்ம போட்டிருக்கிறோம், போட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. அந்த மசாலாவிலேயே இறால் வந்து கொஞ்சம் வேகணும். இப்போ வந்து நம்ம உப்பு வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்குங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லா மசாலா இந்த உப்பு இதெல்லாமே இந்த கறி இந்த பாருங்கள் இந்த இறால் நம்ம போட்டது அப்படியே சுருண்டு வருது. அந்த வேகும்போது அதெல்லாம் சுருண்டுக்கும் பாருங்கள். ஒரு அளவுக்கு வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து நல்லா இன்னுமே வேகணும், அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் வந்து இறால் வந்து நல்லா வேகும். தண்ணி ஊற்றி நம்ம இதை மூடி வச்சுக்கணுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 to 7 minutes வர நல்லா வேகட்டும். அப்போ நல்லா ஃபுல்லாகவுமே நல்லா வெந்துடும் இறால். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. இந்த இறால் பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த இறால் வந்து இறாலில் வந்து நிறைய சத்தான பொருள்கள் இருக்குது. சிங்கு, மெக்னீசியம், புரோட்டீன், ஒமேகா 3 இருக்குதுங்க, பொட்டாசியம், கால்சியம், இது போன்ற எல்லா சத்துக்களும் இந்த இறாலில் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆண்களாகட்டும் பெண்களுக்காகட்டும் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த இறால் வாங்கி சமையல் செய்து கொடுங்க. இல்லை ஒரு முடிஞ்சளவு ஒரு மாதத்துலையாவது ஒரு 2 times நீங்கள் இந்த இறால் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. கடல் உணவு வகையில் மீன் மாதிரியே இந்த இறால் வந்து ஒரு நல்ல ஒரு சத்தான பொருள். கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் இருந்தாலுமே நீங்கள் இது சேர்த்திங்க பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம மல்லி இலவு தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இறால் நீங்கள் வந்து உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த இறால் வாங்கி சாப்பிடுங்க. கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப நல்லது, அதே போல் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த இறால் சாப்பிட்டோம்னா புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. நமக்கு வந்து இந்த குழந்தைகளாம் படிக்கலை அப்படின்ட்டு இருந்த படிக்கிறக்கவங்களுக்கு வந்து அந்த ஞாபக சக்தி இல்லை அப்படின்னா அது ஒரு வேளை வந்து அந்த மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் கூட அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் நீங்கள் வந்து இறால் வாங்கி செய்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஞாபக சக்தி, நல்ல அந்த வளர்ச்சி வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப உதவுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதே மாதிரி முடி உதிர்வு, முடி ரொம்ப உதிர்வுங்கிறவங்க இந்த மாதிரி இறால் சேர்த்துட்டிங்கனாலும் ரொம்ப யூஸாக இருக்குங்க. அதனால் இறால் தொக்கை வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இறால் ஊறுகாய் இதெல்லாம் சாப்பிட்றத விட அது உடம்புக்கு நல்லது தான். நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நீங்கள் சமைக்கும்போது அது உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தவறாமல் பிளஸ்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.